வெல்கம் டு அமுதும் நலமும். தீபாவளி அண்ட் சில்ட்ரன்ஸ் டே, டபுள் ட்ரீட். நானும் உங்களுக்கு டபுள் ட்ரீட் தரேன், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ராகி சோக்கோ ரோல். நீங்க இப்ப பாக்குறது நாங்க 30 யூடியூபர்ஸ் கூட சேர்ந்து செஞ்ச கொலாபரேஷன் வீடியோ. 30 யூடியூபர்ஸ் 30 கிட்ஸ் ரெசிபிஸ் 5 பார்ட்ஸா எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 2 கப் கேப்ப மாவு, 100 கிராம்ஸ் பால் பவுடர், 1 கப் பால், 100 கிராம்ஸ் ப்ரவுன் சுகர், 50 கிராம்ஸ் தேங்காய் துருவல், 50 கிராம்ஸ் கொக்கோ பவுடர், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பட்டர். பேனை ஹீட் பண்ணி கேப்ப மாவை நல்லா வறுத்துக்கலாம். கேப்ப மாவை வேக வைக்கல, பேக் பண்ணல, நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கையில தொட்டு பார்த்தா உதிரியா இருக்கணும். ஹண்ட்ரட் கிராம்ஸ் ப்ரவுன் சுகரை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணலாம். கால் கப் தண்ணி ஊற்றி ப்ரவுன் சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சாச்சு, இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டின வெள்ளை தண்ணியை திருப்பி கொதிக்க வச்சுக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சாச்சு, கேப்ப மாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 50 கிராம்ஸ் கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடரும் கேப்ப மாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். மிக்ஸ் பண்ண மாவை மூடி வச்சிடலாம். மூடி வச்சா கேப்ப மாவு வெந்துடும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன உடனே ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். அடுத்தது 100 கிராம் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். அடுத்தது 50 கிராம்ஸ் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கோவாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டாக வேணும்னா கோவாவில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கோவா ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சுருக்க கேப்ப மாவை ஓப்பன் பண்ணலாம். கேப்ப மாவை நல்லா பிசைறதுக்கு கொஞ்சமாக மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸும் வெல்லமும் கூடுதலாக சேர்த்தா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு, சோக்கோ ரோல் பேஸ் ரெடி. பட்டர் ஷீட்டில் கையில் ரோலிங் பின்னில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சோக்கோ ரோல் பேஸை பட்டர் ஷீட்டில் வச்சு கையால் தட்டிக்கலாம். இது மேலே ஒரு பட்டர் ஷீட் ஸ்ப்ரெட் பண்ணி ரோலிங் பின்னால் ரோல் பண்ணலாம். சோக்கோ ரோல் பேஸை சமமாக ரோல் பண்ணியாச்சு. மேலே இருக்க பட்டர் ஷீட் எடுத்து கோவாவை ஸ்ப்ரெட் பண்ணலாம். கோவா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக திருப்பி பட்டர் ஷீட்டை மேலே போட்டு ரோலிங் பின்னால் ரோல் பண்ணலாம். கோவா ஈவனாக ரோல் ஆயிடுச்சு, பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். சோக்கோ ரோலோட எட்ஜஸ்ஸை கட் பண்ணிக்கலாம். சோக்கோ ரோல் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். சோக்கோ ரோல ரோல் பண்ணியாச்சு, எட்ஜஸ்ஸை கட் பண்ணிக்கலாம். சோக்கோ ரோல பட்டர் ஷீட்ல ரேப் பண்ணலாம். இதை 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சோக்கோ ரோல அன்ராப் பண்ணிடலாம். இப்போ இதை ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ராகி சோக்கோ ரோல். குட்டி குட்டி ரோல்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிட்ஸ் சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னு வருத்தப்படுறீங்களா? ராகி சோக்கோ ரோல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ராகி சாக்கோ ரோல் நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன்.